ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே டூ பார்க்க போகிறோம். டே ஒன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளோட டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 5. கொஞ்சம் சீக்கிரம் ஈவினிங்கே சாப்பிட்டு முடிச்சதுனால நைட்டு ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock 10 o'clock கண்டிப்பாக பசி இருந்தது எனக்கு. அந்த நேரத்தில் வந்துட்டு நான் ஒரு லெமன் டீ எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக பனக்கற்கண்டு சேர்த்துக்கிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக ரூல்ஸ் படி எடுத்துக்க கூடாது தான், ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நான் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் டே ஒனில் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஓட்ஸு, நான் வந்து 5 o'clock வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு நைட்டு வந்து ஃபில்லிங்காக இல்லை. நான் அதாவது அந்த நேரத்தில் டிஃபனாக ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இப்போ டே டூவில் வந்து அந்த டைமிங்கில் வந்து டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போ வந்துட்டு ஒரு 8 o'clock நான் பிளாக் டீ வந்து எடுத்துக்கிறேன், சுகர் எந்த ஸ்வீட்னரும் இல்லாமல். என்னோடய டே வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்துட்டு மார்னிங் உருளைக்கிழங்கு சப்பாத்தி எடுக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேக வச்ச உருளைக்கிழங்கு, சீரகம், புதினா, மசாலா, காரத்துக்கு தேவையான மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து சப்பாத்தி மாவில் உள்ளே வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிவிடுங்க. நான் லேசாக 1 teaspoon அளவுக்கு இதில் நெய் சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு சப்பாத்தி எனக்கு போதுமாக இருந்தது. நான் வந்துட்டு ஆனியன் ரைத்தாவோடு எடுத்துக்கிறேன். வெள்ளரிக்காய் இருந்ததுனாலும் நீங்கள் வெள்ளரிக்காயும் இதே மாதிரி ரைத்தா பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிட்டு ஒரு 20 minutes அப்புறமா ஜீரகத்தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஓம தண்ணியை எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு சோம்பு சேர்த்த தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லது. இப்போது லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓட்ஸ் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கிச்சடி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பூண்டு, வெஜிடபிள்ஸு, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்துட்டு போன்லெஸ் சிக்கனை சால்ட்டு பெப்பர் போட்டு அப்படியே வேக வச்சுடுங்க. ஒரு 15 minutesல பார்த்திங்கன்னா அதுவும் ரெடி ஆகிடும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இதில் வந்துட்டு 1 teaspoon அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். அதோடையே ஒரு வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு பிரியாணி எல்லாம் வாசனைக்காக சேர்த்துருந்தேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். அதில் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இருந்தால் கண்டிப்பாக பட்டாணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு 1 cup அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து 1 cup அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடும். அது வந்து வெந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ஓட்ஸில் சேர்த்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆரோக்கியனோ சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. இது சாப்பிடும் போது ஒவ்வொரு வாயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வந்துட்டு டயட்டில் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபுட்டு சாப்பிடணும் அந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்காது. இதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் பொடி, நேற்றே சொல்லியிருந்தேன். அந்த பொடியை வந்து 1 spoon எடுத்துக்கோங்க. ஒரு 3 o'clock மத்தியானம் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப வந்து பசியெலாம் எடுக்கலை. 3 o'clock நான் வந்து இன்னைக்கு எந்த ஃப்ரூட்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவும் எடுக்கலை. 5 o'clock பார்த்தீங்கன்னா ராகி அடை எடுத்திருந்தேன். ஏன்னா நேற்று நான் பண்ண மிஸ்டேக் வந்துட்டு ஓட்ஸ் சாப்பிட்டது ஃபில்லிங்காக இல்லை. அதனால் டிஃபன் ஐட்டம் மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ராகி அடை 2 அடை எடுத்துருக்கிறேன் இந்த சைஸில் தேங்காய் சட்னியோட. இதோட பார்த்தீங்கன்னா என்னோடய 5 o'clock டே 2 முடிஞ்சிருச்சு. என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.